வீடியோ குள்ளடி போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் அதுக்கு அப்புறம் தேன் எல்லாமே அவேலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படினாலும் அந்த டிஸ்ப்ளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியான நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படினு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் வெள்ளை ரெடிஸ்க்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். சோ அது யூஸ் பண்ணி கூட நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய 25 ரெசிபிஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 25 நாளா 25 ரெசிபிஸ் அந்த மாதிரி கொடுக்க போறேன். இது வந்து 25 டேஸ் கண்டினியூவா வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். ரெசிபி 1 இன்னைக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெறும் 5 நிமிஷத்தில் வெறும் 3 பொருள் வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ரெசிபியாக நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம ப்ராக்கலி எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் ப்ராக்கலி எடுத்திருக்கேன். அதை உப்பு தண்ணீரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வந்து ஒரு 2 or 3 minutes இதை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ப்ராக்கலி கிடைக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வந்துடுச்சுங்க, அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒர 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் சூடாகட்டும். நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ப்ராக்கலி, அந்த ப்ராக்கலியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ இதில் என்னென்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம்னா உப்பு, மிளகுத்தூள் அவ்வளோந்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. நீங்கள் டீ கூட சாப்பிட்றதுக்கு கூட இது வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். அதை வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 drops வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்தா போதும், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கலைன்னா கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் இல்லை, லெமன் இல்லை பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உப்பும் உப்பும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் பெப்பர் பவுடர் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்தா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சூடாயிடுச்சு, அவ்வளோதான். நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டயட்டில் இருக்கிறவங்க காலையில் நம்ம என்ன சாப்பிடலாம், இல்லை நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு இல்லையா. இதை ஒன்று நீங்கள் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா காலையிலையும் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராக்கலி இல்லைங்க, 2 ப்ராக்கலி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இல்லைனா ஒன்று வந்து ப்ராக்கலி இந்த மாதிரி செஞ்சுட்டு எக்காக வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி ஒரு 2 எக்கும் கூட எடுத்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். 100 கிராம் ராக்கலியில் பார்த்தீங்கன்னா கலோரி ஒரு 34-35 அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க, ஒரு 6 கிராம் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது கார்போஹைட்ரேட். ப்ளஸ் இதே அளவு வந்து ப்ரோட்டீன் இதில் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 1 நாளாவது இந்த ரெசிபியை நீங்கள் உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 வெயிட் லாஸ் ரெசிபிஸில் ஃபஸ்ட்டு ரெசிபி இது தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் ஃபஸ்ட்டாக நான் இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.